شكرا يا ربي شكرا هديت قلبي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. فمن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان سيدنا وقائدنا وحبيبنا وامامنا ووصيتنا محمدا عبد الله ورسوله. اللهم صل وسلم وبارك على هذا الرسول الكريم وعلى آله وصحابته أجمعين. اللهم أحينا على سنته وأمتنا على نبيته وبشرنا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. أما بعد، عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم. قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما، ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. صدق الله العظيم. مرد رجلتين قديت البرجاري كندر أرلاهم أنبدي ونماتيا எல்லாம் வந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அவரது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் மீதும், மறுமை நாள்களில் அவர்களை பின்பற்றுகின்ற நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ற வகையில் இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றி பல கோடி வருடங்களாக எத்தகைய பிறனும் முரண்பாடுகளும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே படைப்பினங்களில் ஒன்றாக இருக்கின்ற உயர்ந்த படைப்பினமான மனிதனும் அல்லாஹ்வுத்தால அவனுக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்ற சட்டத்தை அவனுடைய உலக வாழ்வில் பின்பற்றுகின்ற பொழுது பிரபஞ்சத்தின் படைப்பினங்கள் அதற்குள் காணப்படுகின்ற அதே அமைதியும் நிம்மதியும் முரண்பாடற்ற தன்மையும் இவ்வளவில் அந்த மனிதனுக்கும் கிடைப்பதற்கான அவகாசம் இருக்கிறது என்ற, அதே போன்று மனத்துக்கு பின்னுள்ள வாழ்விலும் அவன் வெற்றி பெறுவான் என்ற அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படை கருத்தை இன்றைய ஜும்மா முறையின் நல்ல உபதேசமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் முன்வைக்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனின் மிக அடிப்படையான அத்திவாரமான சில விடயங்கள் சில நேரம் எங்களுடைய கவனத்திலிருந்து தப்புகிறது. அதில் முக்கியமானது ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை இந்த மார்க்கத்துக்கு வழங்கினார்கள். ஒரு சஹிஹான ஹதீஸிலே நீங்களும் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து செயல்படுத்த அறிந்து வைத்திருக்கின்ற இந்த ஹதீஸின் பக்கம் நாங்கள் எல்லோரும் ஒரு ஆழ்ந்த பார்வையை பார்க்க வேண்டும். உலகத்தில் பிறந்திருக்கின்ற பிறக்கப் போகின்ற சகல மனிதர்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவர்கள் மனித சமூகத்தில் சிரேஷ்டமானவர்கள், அனைத்திலும் சிரேஷ்டமானவர்கள். அவர்கள் தான் உலகத்தின் உன்னதமான ஆசிரியர். அந்த வகையில் அவர்களோட அழகான உருவத்தை அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படைகளை சொல்லித் தந்தார்கள். بني الاسلام على خمس: شهاده ان لا اله الا الله وان محمدا رسول الله، واقام الصلاه وايتاء الزكاه وصوم رمضان وحج البيت من استطاع اليه سبيلا. இந்த ஹதீஸ் நானும் நீங்களும் சிறுபிராயத்திலிருந்து கேட்ட ஹதீஸ். மார்க்கத்துக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கத்தை சொல்கின்ற பொழுதெல்லாம் கூறப்படுகின்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய தீன் என்ற இந்த வழிகாட்டல், இந்த கொள்கை, இந்த மார்க்கம் ஐந்து விடயங்களில் கட்டப்பட்டிருக்கிறது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக்கி காட்டினார்கள். அந்த கட்டிடம் ஐந்து விடயங்களில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த உருவகம், இந்த உதாரணம் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை சொல்லித் தருகிறது. அதுதான் இந்த மார்க்கம் அடிப்படையாக
இதனுடைய அடிப்படை அத்திவாரம் ஃபவுண்டேஷன் கலிமா என்ற அந்த ஏகத்துவ கோட்பாடு, அதன் மீது நிர்மாணிக்கப்படுகின்ற நான்கு தூண்கள், ஒன்று தொழுகை, ஜகா, நோன்பு, ஹஜ் என்ற இந்த நான்கு நான்கு தூண்கள், இந்த நான்கு தூண்களையும் தான் அல்லாஹ்வுடைய நிர்மாணிக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்ற விரும்பினால், முழுமைப்படுத்த விரும்பினால், அவர் நிச்சயமாக அந்த அத்திவாரத்தில் இந்த நான்கு தூண்களையும் நிர்மாணிக்க வேண்டும், கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அல்லாஹ்வுடைய தீன் என்ற கட்டிடம் பூர்த்தியாகும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான ஆழமான ஹதீஸின் மூலம் மற்றொரு செய்தி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதுதான் இந்த அல்லாஹ்வுடைய தீன் என்ற இந்த கட்டிடம் நான்கு தூண்களையும் அத்திவாரத்தையும் கட்டுவதால் மாத்திரம் பூர்ணமடைய மாட்டாது. ஒரு கட்டிடத்தின் தூண்களும் அத்திவாரமும் மாத்திரம் ஒரு கட்டிடமாக மாட்டாது. அதற்கு இன்னும் சுவர்கள் இருக்கின்றன, கூரை இருக்கிறது, கதவு ஜன்னல் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பாகங்கள் இருக்கின்றன. அவை எல்லாம் இணைந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கட்டிடம் பூர்த்தி அடையும். அப்பொழுதுதான் இந்த மார்க்கம் பூர்த்தி அடையும். எனவே அந்த தூண்கள் இல்லாமல் கட்டிடம் இல்லை, அத்திவாரம் இல்லாமல் கட்டிடம் இல்லை. ஆனால் தூண்களும் அத்திவாரமும் மட்டும் கட்டிடமும் அல்ல. இந்த அழகான உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இந்த மார்க்கம் அத்திவாரத்தில் தூண்களில் கட்டப்படுகின்ற இன்னும் பல பகுதிகளை கொண்ட அழகான ஒரு பூரணமான ஒரு கட்டிடம். எனவே நீங்கள் இந்த பூரணமாக இந்த மார்க்கத்தை கட்டிடத்தை மார்க்கம் என்ற கட்டிடத்தை நீங்கள் நிர்மாணித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழகான ஒரு உருவத்தின் மூலம் எங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி தந்தார்கள். எனவே எல்லாம் நல்லே, எங்கள் மீது ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் தூண்கள், இந்த மார்க்கத்தின் அத்திவாரம் எப்படி இந்த மார்க்கத்தை தாங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அதன் பின்பு இந்த மார்க்கத்தின் ஏழைய பகுதிகள் என்ன, அவை உன்னோடு உண்டு எப்படி பொருந்துகிறது, எப்படி அதன் பிறகு ஒரு முழுமையான கட்டிடமாக அது மாறுகிறது என்ற அந்த விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் இந்த மார்க்கத்தின் அத்திவாரத்தில் தூண்களில் இந்த மார்க்கத்தை அழகாக கட்டி எழுப்பி ஒரு அழகான வீடாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை உருவகித்து காட்டினார்களே, அப்படியான ஒரு அழகான கட்டிடமாக இந்த மார்க்கத்தை எங்களால் பின்பற்ற முடியும் என்ற அந்த உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஹதீஸின் விளக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு முக்கியமான சூழை ரமலானிலே நிறைவேற்றி பூர்ணப்படுத்தியதன் பின்பு இப்பொழுது நாங்கள் மற்றொரு தூணை முஸ்லிம் சமூகத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் நிலைநாட்டுவதற்கான அவகாசம் சந்தர்ப்பம் எதிர்காலத்திலே வருகிறது. குருஹஜ் எட்டாம் முறையிலிருந்து தொடங்கி 12-13 முறை வரையில் அந்த குறித்த இடத்திற்கு மக்கா நாகிற்கு சென்று அங்கு அந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பம், அந்த தூணை நிலைநாட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் அடுத்த மாதங்களில் வரப்போகிறது. எல்லாம் நல்லே, அது ஒரு நீண்ட விளக்கம். ஒரு சொற்ப நேரத்தில், இத்தனை ஒரு குறுகிய நேரத்தில் அந்த கடமையின் ஆலோசனங்கள், நோக்கங்கள், அதனுடைய தாற்பயங்கள், விளக்கங்கள், அவற்றை புரிந்து கொள்வதற்கான அவகாசம் இல்லாவிட்டாலும் கூட அந்த தூணில், அந்த கடமையில், அந்த பொருளில் எங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஹஜ் என்ற அந்த கடமையில் இருக்கின்ற பல நூறு பாவங்கள், முஸ்லிம் சமூகத்தை ஒரு முஸ்லிமை குடம் போட்டு அவனை பயிற்றுவித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ஒரு சிறந்த மூமினாக முஸ்லிமாக மீண்டு வரச் செய்கின்ற ஒரு அற்புதமான கடமை அது. அந்த கடமையின் ஒவ்வொரு பறவையும் வாழ்வையும் நாங்கள் இங்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கின்ற உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் கடமையாக இருக்கின்ற சபை என்ற அந்த வணக்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை எங்களை இந்த ஜும்மா உரையிலே விளக்குவதற்கு நான் விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ்வே, ஹஜ் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு பாடம், ஆச்சரியமான ஒரு பயிற்சி, ஆச்சரியமான ஒரு அனுபவம், ஆச்சரியமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சுருக்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானோடும் பக்குவத்தோடும் நிறைவேற்றப்படுகின்ற ஹஜ், அதற்கு சுருக்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹஜ்ஜிலே இருக்கிறது வாழ்க்கை பாடங்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற, நிறைவேற்றுவதை அவதானிக்கின்ற முஸ்லிம் உம்மத் என்ற இந்த சர்வதேச உம்மத்துக்கு அதிலே இருக்கின்ற அழகான பாடங்கள் அவர்களுடைய உலக வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு மகத்தான வழிகாட்டலாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் அவதானிக்கிறோம். ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக, அது தவாஃபாக இருந்தாலும், சாயாக இருந்தாலும், ஜம்ரத்தில் கல்லறிவதாக இருந்தாலும், மினாவிலே தங்குவதாக இருந்தாலும், அரபாவில் தங்குவதாக இருந்தாலும்,
ஏனைய வணக்க வழிபாடுகள் விவாதத்துகள் சித்திரங்கள் அவுராதுகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை பாடங்கள், வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற பாடங்கள், வாழ்வின் அத்திவாரத்தை அழகாக அபிவிருத்தியை முன்னேற்றத்தை சொல்லித் தருகின்ற பாடங்கள். அந்த வகையில்தான் அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கள் பார்க்கின்றோம் தம்பி என்ற அந்த அற்புதமான அந்த வணக்கம். அதனுடைய வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரியும், அதனுடைய வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகத்தின் அடையாளம், அர்ப்பணத்தின் அடையாளம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அவர் அவருடைய மனைவியையும் பிள்ளையையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தை விட்டு விட்டு வருகிறார்கள். அதன் பின் உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு நீர் இல்லாமல் அந்த தாய், அந்த நபியுடைய மனைவி அந்த குழந்தைக்காக நீர் தேடி சென்ற அந்த முயற்சியை தான் நாங்கள் இன்று சாய் என்ற வணக்கத்தின் மூலம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே சிந்தித்து பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் தேடி அந்த பயணத்தை எதற்காக மறுமை நாள் வரையில் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹஜ்ஜின் ஒரு முக்கியமான வணக்கமாக அல்லாஹ்வுத்தாலா இணைக்க வேண்டும். அங்கு வெறுமனே ஒரு முயற்சி நடைபெற்றது, தன்னுடைய குழந்தையின் ஒரு அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு அந்த தாய் முயற்சித்தார். அந்த முயற்சியில் வேறு வணக்கங்கள் இருக்கவில்லை, அந்த முயற்சியில் வேறு சித்திர்கள் இருக்கவில்லை, அந்த முயற்சியில் வேறு வணக்க வழிபாடுகள் ஆத்மீக விதிகள் இருக்கவில்லை. சபா என்ற குன்றில் ஏறி தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் பெற்றுக் கொள்வதற்கு யாராவது வருகிறார்களா என்று ஒரு திசையை பார்த்தார்கள். அதன் பிறகு மர்மாவியின் குன்றில் ஏறி அடுத்த திசையில் பார்த்தார்கள், தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் பெற்றுக் கொள்வதற்கு யாராவது வருகிறார்களா. அந்த முயற்சியை தான் இன்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு ஒரு உலகத்தில் அதே சொல்லை பயன்படுத்தி கேட்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் ஹசனா என்றால் மனித வாழ்வின் எல்லா துறைகளிலும் நாங்கள் சாதிக்கின்ற முன்னேற்றமும் தரமும் குவாலிட்டியும் அதைத்தான் கேட்குமாறு சொன்னார்கள். இந்த சை என்ற அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் காலாகாலமாக சை என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது எங்களுடைய விடை அது ஒரு தொங்கோட்டம் என்று நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக இந்தியாவில் இலங்கை போன்ற தமிழ் உலகம் தமிழ் பேசுகின்ற மக்களிடத்தில் கேட்டால் சை என்றால் என்ன என்று பதில் வருகிறது தொங்கோட்டம் என்று சொல்லி. தொங்கோட்டம் என்பது ஒரு தும்பி தும்பி ஓடுகின்ற ஒரு தரத்தை கொடுக்கிறது. அதுவல்ல அவருடைய தரத்து சை என்ற அருள்சொல்லுக்கு கருத்து முயற்சித்தல், சை என்ற அருள்சொல்லுக்கு கருத்து முயற்சித்தல் அல்லாஹ்வுடைய அந்த ரசூல் அந்த நபி தன்னுடைய மனைவியை விட்டு வந்த பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள தெரிந்த அந்த நபியுடைய மனைவி தன்னுடைய குழந்தைக்கு நீர் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தார்கள். கேட்கவில்லை, உங்களுடைய கட்டளைக்கு இணங்க என்னுடைய பிள்ளையையும் என்னையும் என்னுடைய கணவன் நபி இந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள். பாலைவனத்தில் என்னுடைய குழந்தை தண்ணீர் தேடி அலைகிறது தவறுகிறது, எனக்கு நீ தண்ணீரை அற்புதமாக இறக்குமே என்று கேட்கவில்லை. அவர்கள் முயற்சித்தார்கள். சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் ஏழு தலைவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை சபா மருவாவுக்கிடையில் ஓடுகின்ற பொழுது அஜை நிறைவேற்றி உங்களால் நிறைவேற்றியவர்களுக்கு தெரியும் 365 மீட்டர் ஓடுகின்றோம். ஏழு தலைவர் ஓடுகின்ற பொழுது 2.5 கிலோமீட்டர் ஓடுகின்றோம். ஒரு பெண் வயோதிக பெண் பாலைவன மனதில் இப்பொழுது இருக்கின்ற வசதி வாய்ப்பு தெரியாத ஒரு நிலையில் தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேடி சபாவிலும் மருவாவிலும் ஓடி ஓடி அலைந்து முயற்சித்து அவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம். நாங்கள் வாழ்வில் ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு அத்திவாரத்திலும் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என்ற அழகான பாடத்தை சை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சை என்ற சொல்லின் கருத்தை முயற்சித்திருந்தார் அவர் எடுத்த முயற்சி அது. எனவே நாங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அழகான ஒரு வாழ்வை அடைய வேண்டுமா இருந்தால் அந்த காரியத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த அத்தனை செயற்பாடுகளையும் அழகாக நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சியோடு முயற்சிக்க வேண்டும் என்ற பாடத்தை அந்த சாய் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்படி முயற்சிக்கின்ற பொழுது அந்த முயற்சி
ஹலாலான அல்லாவுக்கு பொருத்தமானதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தூய்மை இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும், அது ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அவர்கள் பாலைவனத்தில் சிதறி ஓடவில்லை. அவர்கள் அழகான முறையில் சபாவில் ஏறி பார்த்தார்கள், மீண்டும் மறுபாவில் பார்த்தார்கள். அழகான ஒரு திட்டம் அதிலே இருந்தது. எனவே எந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு திட்டம், ஒரு தூய்மை, ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி, ஒரு விடாத முயற்சி இருக்க வேண்டும். இந்த அம்சங்கள் ஒரு காரியத்தில் இருந்தால் அதன் பிறகு எங்களை படைத்தர் வாக்களிக்கிறார். இத்தனை விடயங்களையும் நீங்கள் நிறைவேற்றினார். தூய்மையான அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அழகாக திட்டமிட்டு முயற்சித்து விடாமுயற்சி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய திட்டமிட்டால் அப்பொழுது வானத்திலிருந்து நான் அறுப்படை கதவுகளை திறந்து விடுவேன். அப்படி திறக்கின்ற பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக நிறைவேறுவார். எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரமா, கல்வியா, குடும்ப வாழ்வா, திருமண உறவுகளா, பொருளாதாரமா, அரசியலா, வாழ்க்கையில் நாங்கள் சம்பந்தப்படுகின்ற சமூகம், தனிமனிதன், குடும்பம், அத்தனை விடயங்களிலும் இந்த சபையை என்ற இந்த வணக்கம் சொல்லித்தருகின்ற அந்த நபியுடைய மனைவி எங்களுக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தங்கடியார்களே அற்புதமான நினைவு வரும். அப்பொழுது தான் அந்த முயற்சியின் பின்னால் தான் உலகமே பல கோடி வருடங்களாக, பல்லாயிரம் வருடங்களாக வியக்கின்ற அந்த அற்புதம் நடைபெற்றது. ஜம் ஜம் என்று அந்த நீரூற்று பீரிட்டு பார்த்தது. அந்த நிறுவனே நீரூற்று அல்ல அது. இந்த எல்லா முயற்சிகளையும் மனித உலகத்தில் சிறப்பாக மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் அந்த முயற்சியில் சேர்ந்து அற்புதங்கள் விளைவிக்கும் என்பதற்கான அடையாளம் தான் சந்தம். நானும் நீங்களும் தொழில் செய்கிறோமா, கல்வி கற்கிறோமா, குடும்பம் நடத்துகிறோமா, இப்படி இப்படி எத்தனை சேவை தொழில் எல்லாவற்றிலும் இந்த கன்செப்டை, இந்த கருத்தோட்டத்தை, இந்த சயின் சொல்லித் தருகின்ற பாடத்தை நாங்கள் நிலைநாட்டினால் எங்களுடைய எல்லா முயற்சிகளும் சந்தமாக மாறும் என்ற அழகான பாடத்தை என்று சொல்லித்தரு. எனவே இந்த ஹஜ்ஜுடைய இந்த அடிப்படையான சரி என்ற இந்த வழக்கத்தில் இருந்து நாங்கள் படிக்கின்ற இந்த பாடத்தை எங்களுடைய வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தீனங்களுக்கு சொல்லித் தருகின்ற இவ்வாறான பல நூறு பாடங்கள் இருக்கின்றன. அந்த பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக கற்று அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மனிதர்களாக இந்த உலகிலும் மறுமையிலும் மாறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். யாருலாம் முஸ்லிம்களுடைய இன்னல்களை அகற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய தீன அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கும் நீ வழங்குவாயாக. யாருலா எங்களுக்கு உன்னுடைய மார்க்கத்தை தெளிவாக பின்பற்றி, எங்களுடைய இளைஞர்களுக்கு உன்னுடைய மார்க்கத்தை தெளிவாக பின்பற்றி உன்னுடைய மார்க்கத்தை காண்பதற்கு இன்மை மன்மை வெற்றியை பெறுவதற்கு நீ வாய்ப்பளிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.